இன்றைய நற்செய்தி மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 26-34 முடிய. தொடர்ந்து இயேசு இறை ஆட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலே நாள்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன்பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சலில் அளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அறிவாளோடு புறப்படுகிறார், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். மேலும் அவர் இறையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம், அல்லது எந்த ஓமையால் அதை எடுத்து சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகில் உள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெரும் கிளைகள் விடும் என்று கூறினார். அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல ஓமைகளால் இறை வார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். ஓமைகளின்றி அவர் அவர்களோடு பேசவில்லை. ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கி சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த ஆண்டவர் நம் இயேசு கிறிஸ்துவுடைய பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றேன். இன்றைய நாளிலும் கூட நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஓமைகள் வாயிலாக வல்லமையோடு இறை வார்த்தையை எடுத்துரைக்கிறார். முளைத்து தானாக வளரக்கூடிய விதையை குறித்து சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த உயிர்ப்பிற்கு பின்பாக இயேசு கிறிஸ்துவுடைய சீடர்களால் மனம் மாற்றப்பட்டவர்கள், கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்களுடைய கூட்டம் என்பது மிக சிறிய அளவிலே இருந்தது. ஆனால் இன்று அந்த கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்களுடைய கூட்டம் என்பது மிகப்பெரிய அளவில் ஏறக்குறைய எல்லா நாடுகளிலும் பரவி இருப்பவர்களாய் கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள். கடுகு விதை போன்று ஆண்டவர் இயேசுவால் விதைக்கப்பட்ட அந்த கிறிஸ்துவினுடைய விழுமியங்கள் எல்லாம் இன்று எல்லா மக்களும் அதை பார்த்து, அதை வாசித்து, அதை கேட்டு தியானித்து வாழ்ந்து காட்டக்கூடிய அளவிற்காய் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சிறிய விதையாக விதைக்கப்பட்ட அந்த விதை இன்று மிகப்பெரிய அளவிலே ஒரு வளர்ச்சியை அடைந்திருக்கிறது என்று தான் சொல்ல முடியும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய சிறிய முயற்சிகளும் இது போன்ற ஒரு கடுகு விதை போன்று நாம் செய்யக்கூடிய ஒரு சிறிய காரியமும் கூட மிகப்பெரிய அளவிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளிலே நமக்கு கொடுக்கிறார். ஒருவேளை நாம் பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும் என்ற ஆவலோடு ஆசையோடு இருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சிறிய சிறிய அளவிலே நம்முடைய சேமிப்பு, சிறிய சிறிய அளவிலே நம்முடைய முயற்சிகள், சிறிய சிறிய அளவிலே நம்முடைய நல்ல பழக்க வழக்கங்கள், இவைகளெல்லாம் நாம் இந்த நாளிலிருந்து தொடங்கினோம் என்று சொன்னால் கூட நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலே ஒரு பலனை அடைய முடியும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாய் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, விதைப்பது என்பது, முயற்சி செய்வது என்பது நம்முடைய கடமை. நம்முடைய முயற்சிகளை ஆசீர்வதிப்பவர் நம் ஆண்டவர். விதைப்பவர் விதைத்தார், அந்த விதை எல்லா விதமான கால சூழ்நிலைகளுக்கும் ஏற்றாற் போல தன்னை தகவமயத்து கொண்டு வளர்கிறது, வளர்ந்து பலன் தருகிறது. ஆனால் இன்று பல நேரங்களிலே நாம் விதைப்பது இல்லை, ஆனால் பலனை எதிர்பார்க்கின்றோம். நாம் முயற்சி செய்வதில்லை, ஆனால் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கவில்லையே என்று நினைக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம் நோய்களிலிருந்து நமக்கு விடுதலை தர வேண்டும் என்று சொன்னால் நாம் அந்த ஆண்டவரை கண்ணை மூடிக்கொண்டு நம்புவது அல்ல விசுவாசம். மாறாக
அதற்கான முயற்சிகளை சுகப்படுத்துவதற்கு, ஆண்டவர் குணப்படுத்துவதற்கு நம்முடைய முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டும். நான் மருத்துவரை பார்க்க மாட்டேன், மருத்துவமனைக்கு செல்ல மாட்டேன், மருந்து சாப்பிட மாட்டேன், உணவு உட்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி கொண்டால் ஆண்டவர் எப்படி நம்மை குணப்படுத்த முடியும்? ஆண்டவர் எப்படி நம்மை சரி செய்ய முடியும்? என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் எப்பொழுதெல்லாம் முயற்சி எடுக்கின்றோமோ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நோயாளர்களை ஆண்டவரிடத்திலே கொண்டு வந்தார்கள், அது ஒரு வேலைதான். இன்னுமாக ஆண்டவர் இயேசுவை தொட்டார்கள், ஆண்டவர் இயேசுவை கூப்பிட்டார்கள். எதுவுமே செய்யாமல் நிச்சயமாக அற்புதமும் அதிசயமும் நடக்காது. தண்ணீரை விளிம்பு நிறைய அந்த கற்சாடிகளிலே ஊற்றினார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த உழைப்பை ஆசீர்வதித்தார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இந்த நாளிலும் நம்மையும் இது போன்ற ஒரு முயற்சிக்கு தான் ஆண்டவர் அழைக்கிறார். நாம் எவ்வளவிற்காய் கடினமாய் ஆண்டவரிடத்தில் முயற்சி செய்து ஜெபிக்கிறோமோ அந்த அளவிற்கு நம்முடைய உழைப்பை கடவுள் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நான் நம்முடைய தொழிலிலே முன்னேற்றம் இல்லையே, லாபம் இல்லையே, என்னுடைய குடும்பம் இன்னும் சிறிய அளவிலே இருக்கிறது, அது ஒரு வளர்ச்சியை அடையவில்லையே, பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறோமே என்றெல்லாம் நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நேர்மையோடும் உண்மையோடும் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாய் நீங்கள் உழைத்தால், எப்படி விதைக்கப்பட்ட விதையானது அது எப்படி அந்த மண்ணை முட்டி மோதி முளைவிட்டு வளர்ந்து யாருக்கும் தெரியாமல் அவ்வளவு வேலைகளை செய்து கொண்டு ஒரு நாளில் கனி கொடுக்கிறதோ, அதே போன்று நம்முடைய சிறு சிறு கடின முயற்சிகள், நம்முடைய உழைப்பு எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை உயர்த்துவார். ஒருவேளை நம்முடைய வளர்ச்சி மற்ற மக்களுக்கு நமக்கே தெரியாமல் கூட இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரியும் நம்முடைய நல்ல மனம், ஆண்டவருக்கு தெரியும் நம்முடைய கடினமான உழைப்பு. அவர் நம்மை உயர்த்துவார், அவர் நம்முடைய குடும்பத்திற்கு அமைதியை தருவார், சமாதானத்தை தருவார். ஒருவேளை இந்த உலக மக்கள் பார்க்கக்கூடிய அளவிற்காய் செல்வமும் வசதிகளும் நமக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எண்ண முடியாத அளவிட முடியாத அளவிற்கான அமைதியை, அருளை, ஆசீர்வாதத்தை, நல்ல உடல் உள்ள சுகத்தை கடவுள், மன திருப்தியை நமக்கு கொடுப்பார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னார். அந்த ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த நற்செய்தியின் இறுதியிலே பார்க்கிறோம், சீடர்கள் தனிமையாக இருந்த பொழுது அந்த சீடர்களுக்கு இந்த ஓமைகளை குறித்தெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விளக்கி சொன்னார். மிக தெளிவாய் எளிமையாய் எடுத்து கூறினார். நாமும் தனிமையில ஆண்டவரோடு ஜெபிக்கின்ற பொழுது, ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தில் ஏதோ இந்த பிரச்சனை இருக்கிறது, இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து தனிமையில் ஜெபிக்கின்ற பொழுது அவர் நமக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பார், எதை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுப்பார். அந்த ஆண்டவரிடத்துல ஜெபிப்போம், ஜெபிப்பதற்கு நேரத்தை ஒதுக்குவோம். அவர் நிச்சயமாய் வெளியில் தெரியாமல் நிச்சயமாய் ஒரு நாள் நம்மை உயர்த்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்போம். நம்முடைய முயற்சிகளை தொடர்ந்து கைவிடாமல் செய்வோம். ஆமேன். மந்தாடுவோமாக. வார்த்தையின் வல்லமையினால் எங்களை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த விசுவாசத்திற்காய் உமக்கு நன்றி. நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை தேடவும், உம்மிடத்திலே ஜெபிக்கவும், உம்மிடத்திலே வரவும் நீர் செய்த மேலான கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. இதோ இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையின் வழியாக எங்களோடு பேசினீரே ஆண்டவரே, எங்கள் முயற்சிகளை நீர் ஆசீர்வதிப்பதாய் சொல்லி இருக்கிறேரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சிறிய அளவிலே நாங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியையும் உம் திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும். இதோ இந்த நாளிலே நோயாளர்களை உம் பாதம் சிறப்பாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மருந்துகள் வழியாக, மருத்துவர்களின் வழியாக ஆண்டவரே, எங்களுடைய அன்பு பணிவிடையின் வழியாக நீரே செயல்பட்டு அவர்களை குணப்படுத்துவீராக.
அவர்களுக்கு நலமான வாழ்வை தருவீராக. உடல் உறுப்புகளில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை எல்லாம் ஆண்டவரே நீர் சரி செய்யும். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே, உம்முடைய திருக்கரத்தினால் தொட்டால் போதும் ஆண்டவரே, நாங்கள் நலம் அடைவோம். இன்னுமாய் குடும்பங்களிலே சமாதானத்தை தொலைத்து அமைதியை இழந்து தவித்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களை சிறப்பாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் குடும்பங்களை எல்லாம் நீர் ஆசீர்வதித்தது போல இதோ ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கிறீர், நீர் எங்களை பாதுகாக்கிறீர், நீர் எங்களை வழி நடத்துகிறீர், நீர் எங்களை கைவிட மாட்டீர் என்ற நம்பிக்கையை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கொடுத்து வருவதற்காய் நன்றி ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களிலே நல்ல நிகழ்வுகளை நீர் தாமே ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே நாங்கள் சோர்ந்து போய்விடாமல் தொடர்ந்து எங்களுக்கு தேவையான காரியங்களை நாங்கள் செய்வதற்கு முயற்சி செய்யக்கூடிய உறுதியான மனநிலையை தாரும். இந்த நாள் வெற்றிய நாளாய் அமைய வேண்டும் ஆண்டவரே. நீரே எங்களுக்கு எல்லா தேவைகளையும் உம்முடைய திருவுளத்தின் அடிப்படையிலே கொடுத்து கரம் பிடித்து வழி நடத்த வேண்டுமாய். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமேன்.